வணக்கம், திஸ் ஜெரா ஃப்ரெண்ட். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு டாப் 10 சீரிஸ் நம்ம போட போகிறோம். ஸோ டாப் 10 சீரிஸில் என்னத்தை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, எனக்கு உண்மையில இந்த பிடிச்ச டாப்பிக்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் டாப் 10ல எவ்வளவோ போட்டிருக்கேன், பட் ஆனால் இந்த டாப்பிக் நான் உண்மையில ரொம்ப விரும்பி இது ரிசர்ச் பண்ணும்போது, அதாவது தேடுவோம்ல, இதுக்கு பேசுறதுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு தேடுவோம், கூகுள்ஸில் தேடுவோம், நிறைய ரிசோர்ஸஸில் தேடுவோம். அப்படி தேடும்போது நான் ரொம்பவும் விரும்பி ரசித்து தேடின ஒரு விஷயம்னா பார்த்துக்கோங்க. ஸோ வெளியே தமிழ்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. டாப் 10 பெஸ்ட் பெட் டாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொதுவாக பெட் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோமே, இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒர்க் ப்ரெஷர் அது இதுன்னு, வேலைக்கு போக வர, சாப்பிட தூங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து பல பேருக்கு வெளியே வர தெரில, அண்ட் பல பேர் வெளியே வர யூஸ் பண்ணுற விஷயமாகவும் இதை ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது பெட் அனிமல்ஸை வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அது அவங்கள பாதுகாக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா வந்துட்டு, அவங்களோட ப்ரெஷர்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க கூட விளாட ஜாலியாக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துடுவோம், இப்போ ப்ரெசண்டில் வந்து நம்ம இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பேர் வந்து பெட் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எஸ்பெஷலாக டாக்ஸ் வந்து ஒரு ரொம்பவே ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக டாக்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். பெட் அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், அதில் டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டில் இருந்தால் ஃப்ரெண்டில் போக நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட்டில் அதாவது 10th பிளேஸில் என்ன டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஸ் செட்டர். இந்த டாக் வந்து ரொம்பவும் ஆக்டிவாகவும் இருக்குது, ஸ்வீட் நேச்சர்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமாக அழகாக அவுட் கோயிங், அதாவது எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக போய் அட்டாச் ஆயிரும், யார்ட்டையாவது பேசணும்னா கூட உடனே பழகிடும், அது மாதிரி ஈஸியாக அவுட் கோயிங்காக இருக்கிற ஒரு டாக்னு சொல்லி சொல்லலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 25-27 inches இருக்குது, அண்ட் வெயிட் வந்து 60-70 pounds இருக்குது. அது நம்ம ஃபீமேல் மேல் பொறுத்து, இல்லாத என்ன ஹைட்டு பொறுத்து அது மாதிரி மாறும். ஸோ அது பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் பார்க் பண்ணணும், என்ன பார்த்தாலும் பார்க் பண்ணாது. ஸோ எப்போ தேவைப்படுமோ அதோட அது அப்போ தான் பார்க் பண்ணும். ஸோ அதோட ரேட், அதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000-60,000 வரைக்கும் வரும். 9th ப்ரைஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்டண்ட். ஸோ இதோட ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் கண்டிப்பாக சொல்லியாங்கன்னா, அது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், ஸ்பீடாக ஓடும், ஆக்டிவ், அண்ட் வந்து ஸ்விம்மிங் அதெல்லாம் நல்லா பண்ணும். ஸோ இது ஒரு ஸ்மார்ட் விஜிலன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8-9 inches, அதாவது குட்டியாக தான் இருக்கும், அதோட கால் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட் வந்தீங்கன்னா 16-32 pounds, அதே மாதிரி தான் ஒரு ஃபீமேல் மேல், அதோட ஹைட் அது அந்த என்ன சைஸ் அதெல்லாம் பொறுத்து வந்து மாறும். இது ரொம்பவே வந்து ஒரு டார்க் பார்க், அதாவது ரொம்ப அதிகமாகவே பார்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா டாஸ்டன் அதோட இந்த டாகோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000-12,000. ஸோ ரொம்பவே கொஞ்சம் கம்மி தான், மற்ற கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 5,000-12,000 தான் வரும். அதுக்கு அடுத்து 8th ப்ளேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது பக்கு தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான், குட்டியாக க்யூட்டாக இருக்குது, ஓடஃபோன் நாயின்னு சொல்லலாம். ரொம்பவே மிஸ்டீவியஸான ஒரு விஷயம், நமக்கு நல்லாவே தெரியாது, திருத்துருன்னு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10-13 inches, குட்டியாக தான் இருக்கும். அண்ட் அதர் வெயிட் பார்த்தீங்கன்னா 14-18 pounds, அழகாக தூக்கி கையில் தூக்கிட்டு அப்படி ஓடிடலாம். ஸோ அந்த மாதிரி குட்டியாக இருப்பான். அண்ட் வந்து பார்க்கிங் பற்றி பார்த்தீங்கன்னா, எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் பார்க் பண்ணுவோம், ஏதாவது என்ன பார்த்து பார்க் பண்ணிட்டு இருக்காது, எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் பக்கோட நம்ம ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6,000-15,000. இது ஒரு மாடரேட்டான ப்ரைஸ் தான் சொல்லலாம், அதை கம்பேர் பண்ணும்போது 6,000-15,000 தான் வரும். இந்த கூலி பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாகவும் டிவோட்டடாகவும் இருக்குது. கிரேஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு அழகாக அட்ராக்டிவாக, டிவோட்டட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாயலாக இருக்கும், அதாவது அவங்களோட ஓனருக்கு ரொம்பவே லாயலாக இருக்கும், லவ்விங்காக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா 22-26 inches, அண்ட் வெயிட் வந்து 50-75 pounds. இது வந்து 12 ஒரு 14 வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் பண்ணது இந்த மாதிரி அழகான அதோட ஓன் வேர்ல்டில் வந்து ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், வோக்கல் சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000-30,000 வருது. ஸோ 6th பிளேஸில் எந்த டாக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புல்டாக் வந்து எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பட் ஆனால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஓ இது இவ்வளோ அழகான நாயா அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து ரொம்ப காமாக இருக்கும், கரேஜஸாக இருக்கும், கரேஜஸ்னால் ஒரு தனிப்பட்ட ஆட்டிடியூடாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14-15 inches, வெயிட் வந்து 40-50 pounds. இதோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 8-10 years தான். அண்ட் இந்த பார்க்கிங்லாம் பண்ணாதுங்க, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து 25,000-45,000 தான். ஸோ 5th பிளேஸில் என்னது பற்றி பார்க்க போனால், பொமேரியன். ஸோ இது வந்து அதிகமாக நான் நிறைய பேர் வீட்டிலேயே வளர்ப்பாங்க. பொமேரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல பார்க்க முடியும், அது வந்து மெயினாக அந்த ஒயிட் கலர் தான் நிறைய பார்க்க முடியும். இதோட கலர்ஸ் வந்து ஆரஞ்ச் அந்த எல்லோ இதெல்லாம் நிறையா இருக்குது, பட் ஆனால் ஒயிட் கலர் வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க. அண்ட் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், பட் ஆனால் பொமேரியனோட ஹைட் வந்து மாறும், சிலதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பட் ஹைட்டாக இருக்கிறத நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ குட்டியாக இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதோட ஹைட் பற்றி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. பொமேரியன் வந்து 7
11 to 14 inches, அதாவது வந்து அதான் குட்டியாகவும் இருக்கும் ஹைட்டாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நார்மல் ஹைட்டில் தான் இருக்கும், ரொம்பலாம் ஹைட்டாக இருக்காது மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 20 to 30 pounds இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான், புசு புசுன்னு பார்க்கலாம் புசு புசுன்னு இருக்குமே தவிர தூக்கணும்னு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் பொமேரியன் பற்றி பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தாலும் குழச்சிட்டே தான் இருக்கும், அது நமக்கே தெரியும். அது அந்த குழைக்கிறது கூட அழகாக இருக்கும், ஆனால் அது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழச்சிட்டு துரு துருத்துருன்னு இருக்கும், நம்ம சொல்கிற பச்சை கேட்கவே கேட்காது. நீங்கள் பொமேரியன் வீட்டில் வாங்கினீங்கன்னா அது சமாளிக்கிறதுக்கு தனி ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பொமேரியன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கிக்கோங்க அதை வளர்க்குறதுக்கு. ஸோ அந்தளவு ஒரு துருத்துருவான பிளேஃபுல்லான டாகு, ஆனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே ஒரு ஆக்டிவாக பிளேஃபுல்லாக இருக்கிற நாய். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 to 50000 வரைக்கும் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே மினிமமான 5000 இருக்குது அண்ட் 50000 இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் எந்த ப்ரீடரை பொறுத்து வாங்குறீங்களோ அவங்கள பொறுத்து இந்த ப்ரைஸஸ்லாம் வேரி ஆகும். அண்ட் அதுக்கடுத்து ஃபோர்த் பிளேஸில் என்னதுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கோல்டன் ரிட்ரைவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ கோல்டி. கோல்டன் ரிட்ரைவர் வந்து உண்மையிலே ஒரு இன்டெலிஜென்ட்டான நாய்ங்க, அது ரொம்ப அறிவாளியான நாய். அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டிவோட்டடான லாயல் அப்படின்னு நான் சொல்லிட்டு முன்னாடி ஒரு நாய்க்கு சொல்லியிருப்பேன். ரொம்பவே லாயல் ஆகும், ஓனருக்காக என்ன வேணால் பண்ணும், உயிரை கொடுக்குற நாயின்னு சொல்லி சொல்லலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா 21 to 24 inches, அதுவும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் மேல் பொறுத்து மாறும். அண்ட் வெயிட் வந்துட்டு 55 to 75 pounds. இதோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 10 to 12 years. அண்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எப்பயா தேவைப்படும் போது பார்க் பண்ணும், சும்மா சும்மாலாம் குறைச்சிட்டு இருக்காது, அவ்வளோ நல்ல நாய்ங்க அப்படின்னு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50000 to 25000. அண்ட் கோல்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஓனரோட, அதாவது அவங்க ஓனர் இல்லையாட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகிடுச்சுன்னா எப்போ பாரு அவங்க வந்து பெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, கூட இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எவ்வாறு ஏதாவது அது அதுவே அதுவே அதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக அது நினைக்கும். ஸோ அது ஒரு தனி விஷயம் வந்து கோல்டன் ரிட்டைவேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பெட்டேட்டும் இருக்கும், பட் ஆனால் கோல்டன் ரிட்டைவேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்து தேர்ட் பிளேஸில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீகிள்ஸ். ஸோ இந்த நாயை வந்து நான் பார்த்துருக்கேன், மீன் இந்த டாக் வந்து நான் பார்த்துருக்கேன், வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் அதோட பேர் வந்து இதுதான் எனக்கு தெரில. அதுக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 to 30 pounds தான், அது குட்டியாக தான் இருக்கும், அழகாக இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா 13 to 15 inches. அண்ட் லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 10 to 15 years. அண்ட் இதுவும் அப்படி தான், பார்க்கிங் வந்துட்டு நான் ஒரு நாய்க்கு சொல்லியிருந்தேன்ல, பார்க் பண்ணணும் அதாவது குலைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது என்னென்ன பார்த்தாலும் அதோட தனி உலகத்தில் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24000 to 30000 தான். அண்ட் செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து எனக்கு இந்த டாக் பார்த்தாலே கொஞ்சம் பயம் தான், அது தூரத்தில் வந்தாலே நான் ஓடி அலறி அடிச்சுட்டு ஓடிடுவேன். அது வளர்க்குறவங்கள்தான் தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில், பட் ஆனால் எனக்கு வந்து அது பார்த்தாலே பயம் தான். நல்லாயிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜெர்மன் செப்பர்ட். ஸோ ஜெர்மன் செப்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒர்க்கிங் டாக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் வீட்லேயும் வளர்ப்பாங்க. சம்டைம்ஸ் அது காவலுக்காகவும் வளர்ப்பாங்க, சில பேர் அதை பெட் பண்ணியும் வளர்ப்பாங்க, அண்ட் சில பேர் வந்துட்டு அது போலீஸ் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாய் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு கரேஜஸியாக கான்ஃபிடென்ஸோ லாயலாக அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஒரு தைரியமான நாயின்னு சொல்லி சொல்லலாம். பார்க்கவும் அப்படியே அது அழகாக அந்த ஒரு கெத்த அசிங்க குட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 9 to 13 years. அண்ட் வந்துட்டு இன்ச்சஸ் அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 22 to 26 inches. அண்ட் வந்துட்டு அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50000 to 25000. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வளர்க்குறது ஸோ லேப்ரடார் தான். லேப்ரடார் ரிட்ரைவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 55 to 80 pounds. ஸோ ஃபீமேல் மேல் பொறுத்து மாறும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி, அவுட் கோயிங் ப்ளே, அதாவது நம்ம நல்லா விளாடும், ஆனால் அது வந்து ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாக ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. அது இப்போ ட்ரைனிங் டாக்லாம் இருக்குல்ல, இப்போ ஜெர்மன் செஃபர்ட் அந்த இன்னொரு வேட்டைக்காரனாய் டாஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாட்டுத்தனமாக இருக்கும், நம்ம விளாட்லாம், கூடயே இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட் ரொம்ப நம்ம ரொம்ப ட்ரெயின் பண்ணி அது பண்ண இது பண்ணு சொல்லி பண்ணோம்னா அது கொஞ்சம் குறைய தான் செய்யும், அதுக்குன்னு ரொம்பலாம் இல்லைங்க, அது பண்ணும், பட் ஆனால் ரொம்ப அதிகமாக ப்ளேஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 21 to 24 inches இருக்கும். அதோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 10 to 12 years. அண்ட் மீடியமாக பார்க் பண்ணும், அது பார்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லலாம், குழைச்சிட்டு இருப்பா, கொஞ்சம் பரவாயில்லாமல் குழைப்பான்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ 10 அழகான ஒரு நாய்களை பற்றி பார்த்தாச்சு. இதை பற்றி பேசும்போதே எனக்கு எல்லா நாயும் வாங்கி அதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் கொடுத்து நான் எப்படி இந்த நாயெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதை வாங்க முடிஞ்சவங்க இதை வாங்கலாம்னு சொல்லி ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த டாக்ஸில் சொன்னேன். பட் ஆனால் உங்களால் இதெல்லாம் வாங்க முடியாட்டி கூட நம்ம வந்து எவ்வளவோ நாய்கள் வந்து நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும். நாய்கள் மட்டும் இல்லை, பூனை நாய் நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வளர்த்திங்கன்னா கூட உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுகளுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களையும் லவ் பண்ணி நம்ம அழகாக வளர்த்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ நிறைய பேர் அதை தெரிஞ்சு நல்லபடியாக தான் வச்சுருக்காங்க, பட் சில பேர் வந்துட்டு அதை வந்து வெறுக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு அதை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுகளும் நல்ல மாதிரி ஒரு அழகான ஒரு உயிரன் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து லவ் பண்ணி கரெக்டாக வளர்ப்போம். ஸோ நான் சொன்ன லிஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நாயெல்லாம் பிடிக்கும், அதாவது எந்த டாக்ஸ்லாம் பிடிக்கும், எந்த டாக்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்க
நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எந்த டாக் வந்து இதில் ஆட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பை பை கைஸ், இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் டூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.